రామానుజదయాపాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాన్ నాథయామున మధ్యమా అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరా యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోహతస్తదితరాణి శృణాయ మేనే అస్మద్గురోద్భగవతోచ్యదైక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయువతయస్తనయా విభూతిః సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యత్యనఃకులపతేర్వకులాభిరామం శ్రీమత్సదంఘ్రీబలం ప్రణమామి మూర్ధ్నా భూతం సరస్తమహదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిసార కులశేఖరయోగివాహాన్ భక్తాంఘ్రిరేణుపరకాళయతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదంశీ శఠకోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం తిరువడిదినాడెండ్రుం తెన్కురుహూరెండ్రుం మరువిణియవన్పొరుణలెండ్రుం అరుమరైహళందాది చైదాన్ అడీనయే ఎప్పుడుదుం చిందియాయ్ నెంజే తెళిందు మనత్తాలుం వాయాలుం వన్కురుహూర్పేణం ఇనత్తాన ఎల్లాది రెంజేన్ தனத்தாலுமேதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் ஆய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வான்சிகளும் தோழி மதிலரங்கர் பண்புகள் மேல் ஆன்ற தமிழ்மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொய்வால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விதை நிலையும் மெய்யா உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊர்வினையும் வாழ்வினையும் போதும் கூகையற்போன் யாழி விசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரமம் செய்திராடத்தீந்து தத்வேரித శ్రీమత్రీ కుంకేశృత్తేదాంత భాష్యం శుభం శ్రీరంగేశృతిశురసూర్యుక్తారక్రమాత్ వ్యాకూర్వన్ నిగమాంతలక్ష్మణముని దత్తాం మతిం నిర్మలాం శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది పితామహస్యాపి పితామహస్య సుతం వరేణ్యం షఠకోపసూక్తేః సహస్రశత్సంఖ్యక భాష్యకారం షఠాదినామానమహం ప్రపద్యే. ఎంబెరుమానాన శ్రీమన్ నారాయణనారవన్ అవనే ఉపాయమానవన్ అవనే ఉపేయమానవన్ ఎంబదై తిరువాయుమొழியிலே ஆழ்வார் பத்து தசகங்களாலே அல்லது பத்து சதகங்களாலே பத்து பத்துகளாலே வியாக்கியானம் சாதிக்கிறார், நமக்காக விவரித்தருளுகிறார். அதிலே நாலாவது பத்திலே ஏராளம் திரு ஏராளம் இறையோனும் என்கிற ஒரு திருவாங்கிழியை நாம் இப்போது பார்க்க போகிறோம். எம்பெருமான் சகல போக்கிய வஸ்துக்களை காட்டிலும் உயர்ந்ததான போக்கியதையை உடையவன், பரம போக்கியனாக இருக்கக்கூடியவன் என்பதை நான்காம்பத்திலே நம்மாழ்வார் சாதித்துக் கொண்டிருக்கிறார். எம்பெருமானுடைய போக்கியத்துவத்தை ஆழ்வார் அனுபவித்து அனுபவித்து அது நிரந்தரமான ஒரு போக்கிய அனுபவமாக கிடைக்காதபடியாலேயே ஆழ்வார் வருந்தி அவர் அருள் செய்கிற பாசுரங்கள் எல்லாவற்றையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது ஏராளம் இறைவனும் என்பது எட்டாம் திருவாய்மொழி. இதற்கு முன்பாக ஏழாம் திருவாய்மொழியிலே சீலமில்லா சிறிய நேலும் செய்வினையோ பெரிதால் ஞானமுண்டாய்
ஞானமூர்த்தி நாராயணா என்றென்று காலந்தோறும் யானிருந்து கைத்தலை பூசலிட்டார் கோலமேலி காணவாராய் கூவியும் கொள்ளாயே. எம்பெருமானே, உம்முடைய விஸ்லேஷத்தை பிரிந்து உம்முடைய விஸ்லேஷத்தை தாங்க முடியாமல் நான் கூப்பிட்டு கூப்பிட்டு அழைத்தாலும் நீ என்னுடைய துக்கத்தை போக்குவதற்காக இங்கே வருவதாக இல்லையே. நீ வராதபடி என்ன பாபத்தை நான் செய்தேனோ என்பதாக ஆழ்வார் அரற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதை பார்த்தோம். அதற்கு முன்பாக தொழுதாதி தூமணி வண்ணனுக்கு ஆச்செய்து நோய் தீர்ந்த என்பதாக எம்பெருமானுக்கே ஆச்செய்து அவனுடைய பிரிவு நோயை தீர்ந்தவர் ஆழ்வார் என்பதாக சொன்னார். பிரத சஞ்சீவனமான திருநாமத்தை கேட்டு உஜ்ஜீவித்து நோய் தீர்ந்து தொழுதாடி பாடி என்பதாக அங்கே சொல்லான் வியாக்கியானம். ஆக எதற்காக இத்தனையும் சொல்கிறேன் என்றால், இதற்கு ஒன்றுக்கொன்று சங்கதி தொடர்பு, அதை புரிந்து கொள்வதே சமமானது. ஆழ்வார் நோய் சேர்ந்தார், நோய் என்றால் எம்பெருமானை பிரிந்த துக்கம். அந்த துக்கத்தை ஆழ்வார் ஒழித்து அவர் தூமணிவண்ணனுக்கு ஆட்சியில் வல்வாழ் தொல்புகள் வல்குருகு சடகோகன் என்பதாக கடைசி பாட்டில் அருள் செய்தார். ஆனாலே அடுத்தது சீரமில்லா சீரிய நேரும் என்று வாடும்போது மறுபடியும் துக்கத்தினாலே கூப்பிடுகிறார். அங்குதான் துக்கம் போயிடுதுன்னு சொல்லியாச்சே, இப்போ மறுபடியும் துக்கம் எப்படி வந்தது என்பதாக கேள்வி வந்தது. அப்போ அழகாக வியாக்கியானத்திலே சாதித்திருக்கிறார்கள், அங்கே எம்பெருமானை புரிந்த துக்கம் போய் சம்சலேஷ அனுபவம் வந்துவிட்டது என்று சொல்ல முடியாது. அப்படி இல்லை, பின்ன என்ன என்றால், எம்பெருமானுடைய திருநாமத்தை அவர் சொல்லிக் கொண்டிருந்தபடியினாலே அந்த திருநாமத்தை சொல்லுதல், திருநாமத்தை கேட்டதல் விதரான அந்த சந்தோஷத்தினாலே தாற்காலிகமான ஒரு துக்கம் தீர்ந்தது என்பது மட்டும்தான். எம்பெருமானை நேரிலே கண்டு நேரிலே அனுபவித்தல் என்கிற அந்த ஒரு அனுபவம் கிடைக்காதபடியினாலே அந்த துக்கம் இன்னமும் தொடர்ந்து இருக்கிறது என்பதாக அதனாலே கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதாக அழகாக சாதித்தார்கள். இப்பொழுது அடுத்ததாக எட்டாவது திருவாய் மொழி ஏராளும் இறையனும் என்பது. இதில் ஆழ்வாருக்கு நாயிகா பாவம். எம்பெருமானை எத்தனை கூப்பிட்டு அழைத்தாலும் அவன் வருவதாகவே இல்லை. ஆகையால் எம்பெருமான் வரமாட்டான் என்பதாக நிச்சயித்து அப்படி எம்பெருமானுக்கு உபயோகப்படாத என்னுடைய மனசோ என்னுடைய வாக்கோ என்னுடைய சரீரமோ என்னுடைய அழகோ எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம், இதையெல்லாம் ஒன்றும் இனி தேவையில்லை என்பதாக ஆழ்வார் பேசுகிற பாசுரங்கள் இப்பொழுது. நாயிகாபாவத்திலே ஒரு நாயிகையானவன் நாயகனை பிரிந்து நாயகனுக்கு என்று இருக்கக்கூடிய தன்னுடைய மனசும் தன்னுடைய கரணங்களும் தன்னுடைய அழகும் இவையெல்லாம் நாயகனை பிரிந்த அளவிலே உபயோகப்படாமல் இருப்பதை பார்த்து இனி நாயகன் வரமாட்டானோ என்பதாக தம்மைத்தாமே வெறுத்து சொல்லிக் கொள்கிறார் போல அந்த பாவத்திலே ஆழ்வார் பேசுகிறார். இங்கே நாயிகா பாவத்திலே ஆழ்வார் பேசுவதும் அந்த பாவத்தை அதிகமாக வரவேற்றுக் கொள்வதற்காகத்தான். எம்பெருமானிடம் அத்தனை பிரேமம் இவருக்கு இருப்பதால் எம்பெருமானுக்கு உபயோகப்படாத என்னுடைய உடலோ என்னுடைய மனமோ என்னுடைய வாக்கோ என்னுடைய அழகோ இதெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம், இது வேண்டாம் என்பதாக ஆழ்வார் அருள் செய்கிற பாசுரங்களை நாம் பார்க்க போகிறோம். பொதுவாகவே சாஸ்திரத்திலே
ஆத்மாவியங்கள் முழுவதையும் எம்பெருமானுக்கே அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். நாமோ நம்மை சேர்ந்த எல்லாமே மாம் மதி என்ற நிக்கிறோம், சேத்தன அச்சேதனாத்மம். என்னை சேர்ந்தது என்றால் என்னை சேர்ந்த உடல், என்னை சேர்ந்த மனம், அதாவது என்னுடைய சரீரம், என்னுடைய மனசு, என்னுடைய வாக்கு. அது மாத்திரம் இல்லாமல் என்னுடைய கிரக உபகரணங்கள், என்னுடைய பந்துக்கள், இவை எல்லாருமே எம்பெருமானுக்கு ஆக வேண்டும் என்பதாக சமர்ப்பிப்பது வழக்கம். இவை எல்லாமே மாம் மதியம் சேத்தனா சேத்தனாத்மகம் சைந்தரியோபகரணம் வரத ஸ்ரீ குரு ஸ்வயம் என்பதாக. அப்படி இருக்கும்போது எம்பெருமானுக்கு உபயோகப்படாமல் அவை இருக்குமானால் அவை எனக்கு தேவையில்லை என்பதாக அந்த அளவு எம்பெருமானிடம் ஒரு பிரேமம், ஒரு ஆசை. இது இருந்து என்ன பிரயோஜனம் என்பதாக. இது அசோகவனத்திலே சீதா பிராட்டிக்கு இந்த ஒரு நிலை இருந்ததாக அற்புதமாக சாதிக்கிறார்கள். நகிமே ஜீவிதே நார்த்தாக நெய்வார்த்தைகி நச்ச பூஷணைகி வசந்தியா ராட்சசி மத்தியே வினா ராமம் மகாரதம் என்று சாதிக்கிறார். எனக்கு பூஷணங்கள் எதுக்கு, எனக்கு சரீரம் முதல உபகரணங்கள் தான் எதுக்கு, எனக்கு உயிர் தான் எதற்கு, ராமனை விட்டு பிரிந்து ராமனுக்கு என்று ஆகாமல் இருக்கக்கூடிய, அதாவது ராமனுக்கு சேஷமான இது ராமனுக்கு உபயோகப்படாமல் இருக்குமானால் இதற்கெல்லாம் என்னதான் பெயர். வசந்தியா ராட்சசி மத்தியே எங்க இருக்கிறோமோ அங்க இல்ல மாத்திரம் இல்லை, எங்க இருக்கக்கூடாதோ அங்க இருந்துட்டு இருக்கேன், ராட்சசிகளுக்கு நடுவில் இருந்துட்டு இருக்கேன். இவர்களிடம் அதை உண்மை கொண்டாடுகிறார்கள் ராட்சசிகள் எல்லாம். இவருடைய கை என்னுடையதுங்கிற அவருக்கு, சீதா பிராட்சியினுடைய கை எனக்கு வேணுமா அவருக்கு பக்ஷணத்துக்கு, இவருடைய தோல் எத்தனை அழகாக இருக்கு அது எனக்கு வேணும் என்பதாக தம்முடையதாக ஆக்கிக் கொள்ள பார்க்கிறார்கள். ராவணன் தன்னுடையதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறான். ஆனால் என்னுடைய மனசு உட்பட எல்லாமே எம்பெருமான் ஸ்ரீ ராமனுக்கு சொந்தம். அவனை விட்டு பிரிந்து இங்கே இவர்களுடன் இருக்கும்போது நகிமே ஜீவிதேனார்த்தா நான் உயிர் பிழைத்து பிரயோஜனம் இல்லை, எனக்கு உயிரும் தேவையில்லை என்பதாக அவன் நிச்சயித்தான். அதனால் சீதா விராட்டியானவர் தம்முடைய பிராணனையும் தியாகம் பண்ண வேண்டும் என்பதாக நிச்சயித்து அங்கே வேன் உத்கிரசனம் என்று சொல்வார்கள். அந்த ரீதியிலே அந்த விரக்கத்திலேயே ஒரு கயிறோ இல்லை துணியோ சுருக்காக இட்டு தன்னை முடித்துக் கொள்ளலாம் என்ற அளவு கூட அவர் நினைத்தாராம். ஆனால் அப்பொழுதுதான் மிருத சஞ்சீவனமாக திருவடியானவர் எம்பெருமானுடைய சரித்திரம், ஸ்ரீராமனுடைய சரித்திரத்தை சொல்லி இவருக்கு உயிர் கொடுத்தார் என்பதாக ராமாயணத்தில் இருக்கு. அப்படியாக பக்தர்களும் எம்பெருமானிடம் ஈடுபட்டிருக்கிறார்கள். ந தேகம் ந பிராணான் ந சுகம் அசேஷாபிலஷிதம் ந சாத்மானம் நான்யத் கிமபி தவ சேஷத்வ விபவாத் பஹிர்பூதம் நாத க்ஷணமபி சஹே யாது ச ததா விநாசம் தத் சத்யம் மதுமதன விஜ்ஞாபனமிதம். மதுசூதன் நான பெருமானே ஆனவந்தால் சாதிக்கிறார். அடியேன் ஒரு விண்ணப்பம் செய்து கொள்கிறேன். மெயினின்று கேட்கருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பம். என்ன விண்ணப்பம் என்றார், இந்த சரீரமோ இந்த பிராணனோ இந்த சுகமோ இந்த ஆத்மாவோ இன்னும் இதை சேர்ந்ததாக வேறு எது இருக்கிறதோ இது எல்லாமே உனக்காக, உன்னை விட்டு பிரிந்து உனக்கு என்று ஆகாமல் இதெல்லாம் இருக்குமானால் அந்த க்ஷணத்திலேயே சுக்கு தூளாக போகட்டும், நூறு தூளாக போகட்டும், நசித்து போகட்டும். சத்தியமாக சொல்லுகிறேன், உமக்கு தவிர
வேற எதுக்கும் இது கிடையாது, அப்படி ஆவதானால் ஒழியட்டும் என்பதாக சாதிக்கிறார். ஆச்சரியமான சரணங்கள் எம்பெருமான் நமக்கு கொடுத்துருக்கார். விசித்ரா தேக சம்பத்தி ஈஸ்வராயன் வேசிக்கும். விசித்ரா தேக சம்பத்தி, தேகங்கிற ஒரு சம்பத்து, நமக்கு கிடைச்சிருக்கிற சரீரம், நமக்கு கிடைச்சிருக்கிற பெரிய செல்வம். ஏன்னு கேட்டா ஈஸ்வரனுக்கு உபயோகப்படுத்தலாமே, மற்ற மிருகங்கள் மாதிரி இல்லையே. எம்பெருமானுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா கூட ஒரு புழு பூச்சியால பண்ண முடியாது, ஒரு சிம்மத்தினாலேயோ ஒரு புலியினாலேயோ பண்ண முடியாது. ஆனால் மனுஷனாலே எத்தனை பண்ண முடியும், எத்தனை விதமான கைங்கரியம், எத்தனை அர்ச்சனம், பூஜனம், வந்தனம், பிரதட்சிணம், வாசனம், எத்தனை பண்ணதா. அதனாலே நமக்கு விசித்ரா தேக சம்பத்தி, மற்றதுக்கு இல்லாமல் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய சரீர சம்பத்தி ஈஸ்வராய நிவேதிதும் பூர்வமேவ கிருதாகர்மன். அதனாலே அதை எப்பெருமானுக்கு உபயோகப்படுத்த வேண்டும், அவனுடையதை அவனுக்கே அர்ப்பணிக்க வேண்டும். அப்படி இல்லாமல் போனால் இது இருந்து எதற்காக, அது தொலைந்து போகட்டும் என்பதாக அருளியத்தை சொல்கிறார் ஆளவந்தான். விநாசம் பத் சத்தியம், சத்தியமா சொல்றேன், இது பேச்சுக்காக சொன்னதில்லை, மேலோட்டமாக ஸ்லோகத்துக்காக சொன்னதில்லை. விநாசம் தத் சத்தியம் மதுமகன விஜயாபனம் இதம் என்பதாக ஆளவந்தாருடைய ஒரு அழகான விஜயாபனம், ஒரு விண்ணப்பம் இது. ஆழ்வார் இந்த திருவாய்மொழி அருளை செய்ததை அடியுற்றி தான் ஆளவந்தார் அப்படி ஒரு தீர்மானத்திலே வந்திருக்கிறார். எல்லாமே எம்பெருமானுக்கு சேஷம் என்றும், எம்பெருமானே பரம போக்யன் என்றும் தெரிந்த பின்னால் அவனை விட்டு பிரிந்து இந்த கரணங்களையும் மற்றதையும் நாம் வேறொருக்கு உரியதா ஆக்க முடியாது. கோதாபிராட்டியாரான ஆண்டாளும் மாறிடவர்க்கு என்று பேச்சுப்படில் வாழகிறேன் கண்டாய் சண்மதனே அப்படிங்கிறது. மனுஷனுக்கு நான் உயிர் தேவையில்லை, எனக்கு இம்மை பிறவி, அதாவது கொம்மை முலர்கள் இடதுகிற குற்றேவள் இம்மை பெரு கோவிந்தனுக்கோர் குற்றேவள் இம்மை பிறவி செய்யாதே இனிப்போன் செய்யும் சமந்தான் என. அழகான வார்த்தை, நாச்சியாருடைய வார்த்தை. என்னுடைய சரீரத்தினாலே நான் கோவிந்தனுக்கு குற்றேவள் செய்யணும், கைங்கரிய மரணம், நான் ஒரு பெண்ணாக இருக்கிறேன், என் பெண்ணுக்குரிய லட்சணங்களோடு கூட இருக்கேன், இந்த லட்சணங்கள்லாம் புருஷனான அவளுக்கு வேணும், அவனை உத்தேசிக்கும். அதனால் கோவிந்தனுக்கு கல்லால் வாயில் போகா அப்படிங்கிற என் சரீரத்தை கேட்டுப்பார். கோவிந்தன் தவிர வேற யாரையும் என் சரீரம் அணையாது, கோவிந்தன் தவிர இன்னொரு இடத்துக்கு என் சரீரம் போகாது. ஆகா ஆண்டாள் அருள் செய்கிறார், இம்மை பிறவி செய்யாத இப்போய் செய்யும் சமந்தான். பின்னாடி போய் எம்பெருமான அனுபவிக்கிறவன் மோட்சத்தை அனுபவிக்கிறவன் அதெல்லாம் இருக்கட்டும், இந்த பிறவியிலே இந்த சரீரத்தை எம்பெருமான் கொடுத்துருக்காங்க. இது நானே சிருஷ்டித்து எடுத்ததில்லை, பெருமான் எனக்கு கொடுத்திருக்கிற சரீரம், அது அவனுக்காக நான் சமர்ப்பிக்க வேண்டும் என்பதாக நாச்சியார் பேசும்போது மற்ற ஆழ்வார்கள் பேசுவதை காட்டிலும் இன்னும் வீரியவத்தரமாக இருக்கும். நான் ஒரு பெண் பேசுகிற பேச்சு. ஆக சீதை பிராட்டியும் கோதை பிராட்டியும் அவர்கள் அருளி செய்த வார்த்தைகளிலே இருக்கக்கூடிய அந்த பாவத்தை தம் வார்த்தைகளிலே ஆழ்வார் கொண்டு வரும்போது ஆழ்வார் நாயிகா பாவத்தை ஏறிட்டுக் கொள்கிறார். இங்கே தானும் நாயகியாக ஆனார். எம்பெருமானுக்கு உபயோகப்படாத கரணங்களை எல்லாம் வெறுத்து கொண்டார். இந்த கரணங்கள் எல்லாம் எனக்கு தேவையில்லை என்பதாக இந்த திருவாய்மொழியிலே நாம் பார்க்க போகிறோம். எம்பெருமான் இவற்றையெல்லாம் உபேட்சித்து விட்டான் ஆனால் அப்பொழுது இது தேவையில்லை. எம்பெருமான் இவைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டான் ஆனால் அப்பொழுது இதற்கு பிரயோஜனம் உடையதாக ஆகும் என்பதாக அர்த்தம். ஆனால் எம்பெருமான் தான் உபேட்சித்தானோ ஆழ்வாரை உபேட்சிக்கலையே அப்படின்னா, நீ வேண்டாம் சொல்லலையே அப்படின்னா, எம்பெருமான் முகம் காட்டாதபடியாலே
அவன் உபேட்சித்தான் ஆழ்வார்கள். பின்னாடி அவன் அனுகிரகம் பண்ணாலும், இப்பொழுது சொல்பமான சில அனுகிரகம் பண்ணாலும், பிரத்யமாக நேரே வந்திருந்து, அதாவது பாஷ்யம் சம்ஸ்லேஷம் என்பதாக அடிக்கடி சொல்கிறார்கள். எம்பெருமானுடன் ஆந்தர சம்ஸ்லேஷம் இருக்கிறது, மனசினாலே எம்பெருமானுடன் சேர்ந்திருக்கிறாரா இருக்கலாம், ஆனால் கண்ணாலே எம்பெருமானை பார்க்க வேண்டும் என்பதாக பாஷ்ய சம்ஸ்லேஷம் கிடைக்கவில்லை. அது சீவைகுண்டத்தில் தான் கிடைக்கும். ஆனால் அது இப்பொழுது கிடைக்காத ஒரு கஷ்டத்தினாலே ஆழ்வார் அருள் செய்கிறார் என்பதாக நாம் பார்க்கிறோம். அதால்தான் பிள்ளை அழகாக சாதிக்கிற இங்கே இந்த ஏராளம் இறைவனும் பாசுரத்தினுடைய ஆரம்பத்திலே இப்படி எம்பெருமானை விசேஷித்து அத்தியந்தம் அவசன்னராய் கிடந்து தாம் கூப்பிடாமிக்க செய்தேயும் அவன் எழுந்தருளாமையாலே தம்மை உபேட்சித்தானாக நிச்சயித்து அப்படிங்கிற முன்னாடி போன பாசுரங்கள் எல்லாம் கூத்தார் எம்பெருமானை அரற்றினார், ஆனால் வரல. அதனால எம்பெருமான் என்னை உபேட்சிச்சுட்டான், வேண்டாம் தள்ளி வச்சுட்டான் என்பதாக அவர் நினைச்சின்றார். உண்மையிலே எம்பெருமான் தள்ளி வைக்கல, எம்பெருமான் தானே இவருக்கு அந்த நினைவை கொடுத்திருக்கான், எம்பெருமான் தானே இவரை திருவாய்மொழியில் பாட வச்சிருக்கான், இதெல்லாம் இருக்கு. இருந்தா கூட பாக்கிய சம்ஸ்லேஷம் கிடைக்காதபடியினாலே எம்பெருமான் தன்னை தள்ளி வைத்து விட்டான், உதாசீனம் செய்து விட்டான் என்பதாக ஆழ்வார் தானே முடிவு செய்து கொண்டாராம். உபேட்சித்தானாக நிச்சயித்து உபேட்சித்தான் அவர் முடிவு பண்ணிட்டார் அப்படின்னு அர்த்தம். அதாவது இதுக்கு சாட்சாத்மா அழகா சொல்ற, நிச்சயித்து பிரமரூபமான நிச்சயத்தை சொன்னபடி அவ்வளவு பிரமிச்சுட்டார், அப்புறம் நேர வரலையே, அதனால என்ன உபேட்சிச்சுட்டானோ என்பதாக. இனி அவனாலும் உபேட்சிதமான ஆத்மாத்மீயங்களால் ஒரு பிரயோஜனம் இல்லை, இவை முடிந்து போக அமையும் என்று கொண்டு அந்யாபதேசத்தாலே அருளி செய்கிறார். அவனுக்கு உபயோகப்படாத நானோ என்னை சேர்ந்த வஸ்துவோ எதுவுமே தேவையில்லை, இவை எல்லாம் முடிந்து போக அமையும் போட்டோம் எல்லாம் அப்படின்னு இதை வேற ஒரு முகத்தினாலே நாயிகா பாவத்தினாலே சீதா பிராட்டி போலே கோதா பிராட்டி போலே நாயிகா பாவத்திலே அருளி செய்கிறார். அதான் சுவாமி தேசியம் சாதிக்கிறார். தாற்பரிய ரத்னாவளியில சொல்லும்போது சாத் விஷ்ணோஹோ யத்யுபேக்ஷா ததிதம் அகிலம் உன்மூலனீயம் ததேயீஹி. அதாவது சௌந்தர்யாதோ ஸ்வகீயே ஹ்ருதி ச கணிகரே பூர்ணதாயாஞ்ச காந்தௌ சம்யக் ஞானே பிரகாசே வலய ரசனயோஹோ வர்ஷ்மணி ஸ்வஸ்வரூபே. என்னுடைய அழகு, என்னுடைய மனசு, என்னுடைய நிறைவு, என்னுடைய ஒளி, என்னுடைய அறிவு, என்னுடைய இளமை, இப்படி என்னுடைய வலைகள், இப்படி எதுவானாலும் எம்பெருமானுக்கு சாத் விஷ்ணோர் யத்யுபேக்ஷா பகவான் இதை உபேட்சை பண்ணிட்டார் வேண்டாம் சொல்லிட்டார்னா ததிதம் அகிலம் உன்மூலனீயம் இது மொத்தமும் தொலையணும், ஒன்றும் தேவையில்லை. இதைத்தான் நம்மாழ்வார் இதிலே அருள்சிக்கிறார். காரிசூனு ததுபரி கதையும் சிவாத்யாஸ்ரிதாங்கம் அப்படிங்கிறது முதல் பாசத்தினுடைய அர்த்தத்திலே வரப்போகிறது. அதனால அந்த ரீதியிலே பகவானுக்கே நாம் ஆட்சிய வேண்டும், இந்த கரணங்களை எல்லாம் பகவானுக்கே ஆக்க வேண்டும் என்பதை பரமசாரம். அந்த பரமசாரத்தை அவனுக்கு உபயோகப்படாது, நமக்கு தேவையில்லை, அதை விட்டொழிக்கலாம் என்பதாக அருள் செய்வதை பார்க்கிறோம். ஏராளம் இறையோனும் திசைமுகனும் திருமகளும் கூறாளும் தனியுடம்பன் குலம் குலமா அசுரர்களை நீராகும்படியாக நிருமித்து படை தொட்ட மாறாளன் கவராத மணிமாமை குறைவிலமே. எம்பெருமான்
தன்னுடைய திருமேனியிலே சிவபெருமானையும் பிரம்மதேவனையும் பெரிய பிராட்டாரியும் வைத்து ரட்சித்துக் கொண்டிருக்கிறான். அது மட்டுமல்லாமல் குலம் குலமாக அசுரர்களை எல்லாம் பொழிந்து போகும்படியாக ஆயுதத்தை எடுத்தவன் எம்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமான் அவன் ஆதரிக்காமல் இருக்கக்கூடிய என்னுடைய அழகினாலே என்ன பயன்? இதனாலே எனக்கு ஒரு தேவையும் இல்லை, இது தொலைந்து போகலாம் என்பதாக இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். எம்பெருமானுடைய திருமேனி அழகா சொல்லும்போது, ஏராளம் இறையோனும் திசைமுகனும் திருமகளும், மூணு பேர் பங்கு போட்டு இருக்கலாம், கூறாளும் கூறு போட்டு வைத்துக் கொண்டிருக்கிறார். பிரம்மதேவன் தேவனானவர் எம்பெருமானுடைய திரு நாபியை தம்முடையதாக வைத்துக் கொண்டிருக்கிறார். சிவபெருமானவன் எம்பெருமானுடைய ஒரு பகுதியையே, ஒரு பாகத்தையே தன்னுடைய இடமாக கூறு போட்டு வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்படி இவர்களெல்லாம் கூறாலும் தனியுடம்பன், இவர்கள்லாம் கூறு போட்டுக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு திருமேனியை உடையவன் என்பதாக அர்த்தம். அதாவது இங்கே மூன்று பேரை சாதித்திருக்கிறார். ஒன்று ஏராளம் இறைவன், அதாவது ஏறுனா எருது, எருதை ஆளக்கூடிய இறைவன் சிவபெருமான். இரண்டாவது திசைமுகன், ஒவ்வொரு திசையிலையும் ஒவ்வொரு முகத்தோட, நாலு திசையிலையும் நாலு முகத்தோட இருக்கக்கூடிய நான்முகன். மூன்றாவது திருமகள் என்று இருக்கக்கூடிய பெரிய பிராட்டியார், திருமார்களே இருக்கக்கூடியவன். இவர்கள் எல்லாம் கூறாலும் தனியுடம்பன், இவர்களெல்லாம் கூறு போட்டிருக்கலாம். சிவபெருமானும் ஒரு காலம் உண்மையில என்ன கேட்டால், சிவபெருமானையும் பிரம்மாவையும் தன் சரீரத்தில் வைத்து எம்பெருமான் ரட்சிக்கிறார். பிராட்டிக்கு தன் சரீரத்தில் இடம் கொடுத்திருக்கிறார். சத்துவம் ரஜஸ் தமஸ், இந்த மூன்றையும் சொன்னதாக ஒரு வியாக்கியா. பெரிய பிராட்டியானவர் சுத்த சத்துவமயமானவர், சீதையின் சொல்லோகத்திலே இருக்கக்கூடியவர் சுத்த சத்துவமயமானவர். பிரம்மாவானவர் ரஜோகுணமுடையவர், சிவனானவர் தமோகுணமுடையவர். அதனாலே இப்படிப்பட்ட மூவரையுமே தன் திருமேனியிலே இடம் கொடுத்து எம்பெருமான் வைத்திருக்கிறான் என்பது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், இவர்கள் மூணு பேருமே சிருஷ்டி ஸ்திதி ரட்சணம் செய்பவர். அதாவது பிரம்மா சிருஷ்டிக்கக்கூடியவர், சிவபெருமான் சம்ஹாரம் செய்பவர், லக்ஷ்மி தேவியானவர் பெருமாளோடு கூட இருந்து ரட்சணம் செய்யக்கூடியவர். ரட்சணம் சொல்லிச்ச பெருமாள் மாத்திரம் செய்யல, பிராட்டியும் சேர்ந்து செய்கிறார் என்பதாகத்தானே நாம் பல இடத்துல பார்க்கிறோம். அகாரம் அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்னா பெருமாள் நரசம், ஏன்னா ரட்சிக்கிற அப்படின்னாலே. அப்போ பெருமாள் நரசம் கூட பிராட்டியும் சேர்த்துக்கணும் என்பதாக சொல்கிறார் ரகசிய அர்த்தத்தில். அதனால ரட்சணங்கிறது பிராட்டிக்கு, அதாவது நல்லா கவனிக்கணும், பிரம்மா சிருஷ்டி செய்கிறார், சிவன் சம்ஹாரம் செய்கிறார், பெருமாள் ரட்சணம் செய்கிறார் அப்படின்னு தான் நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் பெருமாளும் பிராட்டியுமா சேர்ந்து ரட்சணம் பண்ணுறதுனாலே பிராட்டி சொன்னது பொருத்தமாக இருக்கு. அதனால இப்படி சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கள் செய்யக்கூடிய மூன்று பிரதானமானவர்களை திருமேனியிலே ஒரு அர்த்தம். ஏராளும் இறையோனும் திசைமுகனும் திருமகளும் கூறாளும் தனியுடம்பன் என்பதாக. இந்த
இன்னொன்று இங்க பிராட்டியை சேர்த்து சொல்லியிருக்கார். அதுக்கு உத்தம சுவாமி அழகா சாதிக்கிறார், தன்னை போலவே சர்வசேஷியாயும் சர்வ காரணமாயும் அப்ராகிருதமான திருமேனு இடையருமான பெரிய பிராட்டிக்கு தன் உடம்பில் இடமளித்தா போனேன். பிராகிருத சரீரமுடைய ரஜோகுணாதிகாரியான பிரம்மனுக்கும் சமோகுணாதிகாரியான எருத்துக்குடையாக்கும் கூட தன் உடம்பில் இடமளித்த அவனுடைய சௌசீல்யத்தை பார்க்கும் போது இங்கே எங்கிருவான் ஏற்பட்டதுன்னா அப்ராகிருதமான ஒரு திருமேனி, சுத்த சத்துவமயமான திருமேனி. இதே மாதிரி திருமேனி பெரிய பிராட்டியாருக்கு இருக்கு, அப்ராகிருதமான சுத்த சத்துவமயமான திருமேனி. அதனால இதற்கும் அதற்கும் பொருத்தமாக இருக்கும்படியாக பெரிய பிராட்டியாரை தம் திருமார்பிலே வைத்தான் அப்படின்னா பொருத்தமா இருக்கு. ஆனால் இதற்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாமல் ரஜோகுணமும் சமோகுணமும் நிறைந்த பிரம்மனையும் சிவனையும் தன் திருமேனியிலே வைத்திருக்கிறான் என்னும்போது பெரிய பிராட்டிக்கு சமமான ஒரு இடத்தை அவளுக்கு திருமேனியிலே கொடுத்திருக்கிறான் என்னும்போது எம்பெருமானுடைய சௌசீல்யம் தெரிகிறது. எல்லாருடையும் கலந்து பழகணும்னு ஆசைப்படுறேன், சிவனுடையும் கலந்து பழகணும். நிரவதிக சௌசீல்ய ஆசிரித விரோதி நிரசன சாமர்த்தியாதி கல்யாண குண மகோதியாய் இருந்த எம்பெருமான் அப்படின்னு பின்னால் சாதிக்கிறீங்க. நிரவதிக சௌசீல்ய அப்படின்னு இதுக்கு அர்த்தம் சொல்ற, இது வரைக்கும் சொன்னதுக்கு அர்த்தம் எல்லை இல்லாத சௌசீல்யம் உடையவன், எல்லாரோடையும் கலந்து பழகக்கூடியவன். எம்பெருமானோடு கூட பாக்கிய சம்சேஷம் வரலை அப்படின்னு ஆழ்வார் கதர்றார் அப்படின்னு பார்த்தோம். பாக்கிய சம்சேஷம்னா கண்ணாலே நன்னா பார்க்கணும், திருமேனியாலே நன்னா தழுவிக்கணும், என்ன ஆழ்வாருக்கு ஆசை. திருமேனியை தழுவ முடியுமா? அது சுத்த சத்தமயமான திருமேனி ஆயிற்று. நம்முடைய சரீரத்திலேயே ஏகப்பட்ட தோஷங்கள் இருக்கே அப்படின்னா அதுக்கு தான் சொல்றாரா, அவனுடைய சௌசீல்யத்தை பார்த்தா முடியும், நம்முடைய தோஷத்தை பார்த்தா முடியாது. அவன் எப்படி எல்லாரோடையும் கலந்து பழகிறான் இந்த திருமேனியை வைத்துக் கொண்டே? ஏராளம் விதையோனும் திசையோனும் அவளுக்கெல்லாம் கொடுத்துருக்காரு, அப்ப எனக்கும் ஒன்றும் குறவில்லை அப்படின்னு அர்த்தமா. கூறாலும் தனியுடம் வன் சரி, அப்படியானால் எம்பெருமானை போய் நீர் ஆற தழுவ வேண்டியதுதானே அப்படின்னார். அவன் இல்லை, ஏதோ நான் செய்த பாபம் தடுக்கிறது, நான் செய்த பாபத்தினாலே அவனை நெருங்க முடியாமல் இருந்துருக்கேன், இந்த பாபத்தை ஒழித்து அவனை நெருங்க வேண்டும். அது நடக்குமா அப்படின்னு கேட்டா, குலம் குலமா அசுரர்களை நீர் படியாக நிரூபித்து படைதொட்ட விரோதிகளை எல்லாம் ஒழிக்கக்கூடியவன் எம்பெருமான். எப்படியானால் ராமாவதாரத்திலே இதே மாதிரி அனுபவத்திலே இருந்தவர் சீதா பிராட்டியார் அப்படின்னு பார்ப்போம். பெரிய பிராட்டியார் அவருக்காக எம்பெருமான் என்ன செய்தான்? சமுத்திரத்தை அணை கட்டி நேரே அங்கே வந்து அசுரர்களை எல்லாம் ஒழித்து பிராட்டியை அணைந்து கொண்டான். அதே போல எனக்கும் எம்பெருமானுக்கும் இடையிலே தடையாக இருக்கக்கூடியவை என்னுடைய பாபங்கள், அந்த பாபங்களை எல்லாமும் ஒழித்து விடுவான். அசுரர்களை ஒழித்த கணக்கிலே பாபங்களையும் ஒழித்து விடுவான். என்னுடைய பாபங்கள் எல்லாம் இருக்கேன், சாதாரணமானவை கிடையாது, இவை எல்லாமே ஒன்று ஒன்றும் மகா அசுரர்கள் போல, ராவணன் போல, கும்பகர்ணன் போல, இரண்யகிருஷ்ணன் போல, ஒன்று ஒன்று சாதாரண சின்ன பாபம் கிடையாது. எப்படி ராவண கும்பகர்ணன் ஹிரண்யகசிபு ஹிரண்யாட்சரன் முதலானவர்களோ அப்படி இந்த ஆத்மாவை அப்படியே நசிக்கும்படியாக, ஆத்மாவை ஒண்ணுமே இல்லாத பண்ணும்படியாக இந்த பாபங்கள் எல்லாம் அத்தனை வலிமை படைத்தவை. அதனால அந்த பாபங்களை எல்லாம் ஒழிப்பேன் அப்படிங்கிறதுக்குதான் எம்பெருமான் முன்னாடி அவதாரங்களில் அசுரர்கள் ஒழிச்சுட்டு வந்திருப்பான். ஆசிரித விரோதி நிரசன சுபாவம் ஆனங்கிற புள்ள அடியார்களுக்கு விரோதியா யாரு இருந்தாலும் அவர்களை ஒழிப்பேன், எந்த பாபமானாலும் ஒழிப்பேன், எத்தனை பெரிய பாபமானாலும் ஒழிப்பேன். அதை காமிக்கிறதுக்கு எத்தனை பெரிய அசுரனானாலும் ஒழிப்பேன். பிரகலாதனோடு எம்பெருமான் சேர்றான்,
ஆனா தடையா இருக்கிற யாருன்னா ஹிரண்யகசிபு. அப்ப எத்தனை மகாபலசாலியா இருந்தாலும் ஓய்ச்சொல்லு. ஆயர் குலத்திலே இடை பெண்களோடு கூடையும் இடை சிறுவர்களோடு கூடவும் எம்பெருமான் சேர்ந்திருக்கான். அதுக்கு தடையா இருக்கிறவர்கள் யாருன்னா கம்சன் அனுப்பின ஆளுகள் தான், பூசனா சகடாசுரன். எத்தனை பேர் வந்தாலும் ஒழிச்சு வச்சுடு. இது எம்பெருமான் சௌசீல்யத்தோடு தன்னை கொடுத்து கொண்டிருக்கும் போது அதற்கு தடையாக வருபவர்கள் யாரா இருந்தாலும் ஒழித்து விடுவேன் அப்படின்னு காமிக்கிறான். அதனாலதான் நமக்கு என்ன கேட்டா, நமக்கு இந்த அசுரர்கள் போல இருக்கக்கூடிய நம்முடைய பாபங்கள் எல்லாம், எம்பெருமானை நம்மையும் பிரிக்கக்கூடிய இந்த பாபங்களை எல்லாம் ஒழித்து விடுவான் எம்பெருமான் என்கிற ஒரு நம்பிக்கை. அவனால் முடியுமா? இத்தனை பாபம் பண்ணிருக்க, ஒவ்வொரு பாபமும் பிரம்மாண்டமா இருக்கே, ஒழிக்க முடியுமானா? அதான் ஹிரண்யகசிபு எல்லாம் ஒழிச்சிருக்கானே. குலம் குலமா அசுரர்களை நீராகும் படியாக, குலம் குலமா ஒரு ராவணன் மாத்திரம் போடான்னு இல்லை, அவன் குலமே போச்சு. ஒரு கும்பகர்ணன் மாத்திரம் போனான்னு இல்லை, அவனுடைய குலமே போச்சு. ஒரு தூமராட்சன் வஜ்ரகேசுவரனா யாரோ ஒருத்தர் அவன் சண்டை போட்டு போனவா கிடையாது, எல்லாரும் பெரிய பெரிய படையை திரட்டிண்டு வந்து சண்டை போட்டவாள். குலம் குலமா அசுரர்களை நீராகும்படியாக, பொடிப்படியாக ஆகும்படியாக நிர்மித்து, நிர்மித்தினா சங்கல்பித்தனர். படையை தோட்ட ஆயுதத்தை எடுத்தவன் எம்பெருமான். ஆயுதத்தை எடுத்து சங்கல்பித்து அவர்களை எல்லாம் ஒழித்து பெருசா ஒண்ணும் பண்ணா, சங்கல்பம் பண்ணாலே போதும். அநேக பாவம் செய்திருக்கேன்னா அதான் குலம் குலமா. திரள் அரக்கன் முடி பத்தும் ஒரு கொத்தனை உதிர்த்த திரளோன் அப்படிங்கிறார் சுவாமி. ராவனுடைய பத்து தலைக்கு பத்து அஸ்திரம் போடல, ஒரே அஸ்திரத்தினால பத்தி அப்படியே ஒரு கொத்தாக அப்படியே எடுக்கிறார். அந்த மாதிரி சில சமயம் அசுரர்கள் எல்லாம் கொத்தா எடுத்துருவார். மூல பலத்தை நாசம் பண்ணும்போது இப்படி கொத்தாக எடுத்தாரோ அப்படி. ஜெயவி புதபதேத்வம் தர்சிதாபீஷ்டதான சகசரசிஜவாசா மேதினிபியம் வசாபியம் நலவனமிவமிருத்ரன் பாபராசிம்மதீயம். அழகா சொல்ற, ஜலஸ்தானத்துல 14,000 பேரை பெருமாள் 1.5 முகூர்த்தத்திலே வதம் பண்ணார். இத பார்த்தா, இந்த 14,000 பேரை வதம் பண்ணது பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு காட்டிலே கரும்பு காடும் வச்சுப்போம், ஒரு கரும்பு காட்டிலே மதம் பிடிச்ச யானை புகுந்தால், இல்ல ஒரு வாழை காட்டிலே மதம் பிடித்த யானை புகுந்தா எப்படி மொத்தத்தை துவம்சம் பண்ணி எல்லாத்தையும் பிடுங்கி போட்டுருமோ? கரும்பை பிடுங்கி போடுறதும் வாழையை பிடுங்கி போடுறதுமா யானைக்கு விஷயம்? ஏதோ பெரிய மரமா இருந்தா அசைக்கிறது கஷ்டமா இருக்கலாம். அந்த மாதிரி கொஞ்ச நாளில் அந்த காட்டையே துவம்சம் பண்ணிடுவான் மதம் பிடிச்ச யானை போச்சுன்னு. அந்த மாதிரியாக இந்த 14,000 பேரையும் நலவன விலோலன மகா கலபா அப்படின்னு சாதிச்சேன். எதுக்கா அப்படி சொன்னார் அப்படின்னா, எம்பெருமானே அதே மாதிரிதான் என் மனசுல என்கிட்ட இருக்கக்கூடிய பாபங்களும் இந்த 14,000 ராட்சசர்கள் மாதிரி இருக்கு. இது மொத்தத்தையும் க்ஷண காலத்துல நீ தான் ஒழித்து கட்ட முடியும், வேற யாராலையும் முடியாது. அன்னைக்கு இப்ப ஜலஸ்தானத்துல 14,000 பேரை வதம் செய்த மாதிரி என்னுடைய பாபங்கள் எத்தனையோ ஆயிரக்கணக்கில் இருக்கு இல்லையா, இதையும் மொத்தத்தையும் வதம் செய்ய உமால தான் முடியும், சங்கல்பத்தினாலே முடியும். அதாவது குளம் குளமா அசுரர்களை நீராகும் படியாக நிரூபித்து படை தொட்ட மாராளன். மாராளன்னா சத்துருக்களை உடையவன் என்ற அர்த்தம். அப்படிப்பட்ட சத்துருக்களை உடையவன் எம்பெருமான். எம்பெருமானாலே அனாயாசமாக கொல்லப்படக்கூடிய ஒரு பெரிய சத்ரு சைன்யத்தை உடையவர். என்ன என்ன அர்த்தம்னா, பிரதிபட்சத்தை உடையவன், மாறாளன், அருளாளன், மனவாளன், சாய்த்திரன், அருளாளன் அருள் உடையவன், அந்த மாதிரி மாறாளன் சத்ருக்களை உடையவன். சத்ருக்கள் சத்ருக்களாகவே இருக்கிறது இல்லை, சத்துக்களை ஒழிக்கும்படியாக உடையவன் என்பதாக அர்த்தம் இருக்கிறது. எம்பெருமானுக்கு யார் சத்ரு அப்படின்னு கேள்வி வரும். எம்பெருமானுக்கு யார் சத்ருனா, என்னன்னு கேட்டா பொதுவா ஒருத்தருடைய காரியத்தை நடத்தாதவன் சத்ரு, நடத்தாம யார் தடுக்கிறானோ அவன் சத்ருவாகும். எம்பெருமானுடைய காரியத்தை நடக்காம யாரும் தடுத்து நிறுத்த முடியாது, அவன் சத்திய சங்கல்பன்.
சங்கல்பிச்சா கட்டாயம் நடக்கும். அடியன் ஒரு காரியம் நடிச்சுட்டு இருக்கேன், அந்த காரியத்தை நடத்த விட்டாமல் யார் தடுக்கிறாளோ அவள் அடியன் சத்ரு அப்படின்னு நினைக்கிறேன். தான லோகத்தில் அந்த மாதிரி எந்திரமான ஒரு காரியத்தை சங்கல்பித்தான், அதை யாரு செய்ய விட்டாமல் தடுக்கிறார்களோ அவர்கள் எம்பெருமானுக்கு சத்ரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எம்பெருமானுடைய சங்கல்பம் எதுவுமே தடுக்க முடியாது யாராலையும். அப்படி கேட்டு அவங்களுக்கு எப்படி சத்ரு இருக்க முடியும் அப்படின்னு கேள்வி வரும். ஆனால் என்ன கேட்டா, எம்பெருமானுக்கு சத்ரு கிடையாது, ஆசிரியர்களுக்கு யாரு சத்ருவோ அவர்களை தன்னுடைய சத்ருவாக நினைக்கிறான். அதனால அவர்களை தான் ஒழிக்கிறான். இந்த சத்துருக்கள் இந்த அசுரர்கள் எல்லாம் ஆசிரியர்களுக்கு சத்துருக்கள். கிரண்டு கிசிபு இருக்கானியோ அவன் எம்பெருமானுக்கு சத்ரு இல்லை, எம்பெருமானை அவனால ஒன்றும் பண்ண முடியாது, கை நகர்த்த கூட ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் பிரஹ்லாதனுக்கு சத்ரு என்னென்னவோ பண்ணி பார்க்கணும். அதான் பிள்ளான் சாதிக்கிற ஆஸ்கிருத விரோதி நிரசன சாமர்த்தியாதி கல்யாணகுண மகோதியா இருந்த எம்பெருமான் இருக்கல ஆசிரித்த விரோதி நிரசன, ஆசிரியர்களுடைய விரோதி ஒழிக்கக்கூடியவன். அரக்கர்களை ஒழித்தான்னா ஆசிரியர்களுடைய விரோதி ஒழித்தான் என்பதாக இருக்கும். அப்படியாக இருக்கிற அப்படின்னாலே நம்முடைய விரோதிகளையும் ஒழித்து நம்மோடு சேரக்கூடியவன் என்பெருமான் என்பதாக அர்த்தமாயிட்டு அழகா சொல்றார். சாட்சாத் சுவாமி திஷதன்னம் நபோக்தவியம் திஷந்தம் நைவ போதியே பாண்டவான் திஷசே ராஜன்னே மம பிராணாய பாண்டவாக. துரியோதனன் வீட்டில் கிருஷ்ணன் சாப்பிட்றேன் தூது போட போதும் என்று கேட்டால் சத்ரு சத்ரு அண்ணன் சாப்பிடக்கூடாது, தேசிக்கிறவனுடைய அன்னத்தை சாப்பிடக்கூடாது. துரியோதனன் கேட்டால் நான் உன்னை தேசிக்கலையே அப்படின்னா நீ என்னை யாரும் தேசிக்க மாட்டார், பாண்டவர்களை நீ தேசிக்கிறியோ அவ எனக்கு சத்ரு. இந்த மாதிரி ராமாயணத்துலேயும் சுக்ரீவன் சொல்கிறேன் ராமனுக்கு சத்ரு எனக்கு சத்ரு, பெருமாள் சொல்ற சுக்ரீவன் சத்ரு எனக்கு சத்துருங்க, ஏன்னா வாலிய குணம். ஆக ஆசிரித்த விரோதி ஏ தனக்கு விரோதியாக நினைத்திருக்கும் அவன் அப்படின்னு அர்த்தம். இப்படிப்பட்ட எம்பெருமான் மாறாளன் கவராத மணிமாமை குறைவிலமே, அப்படிப்பட்ட மாறாளன் அவன் கவராத அவன் ஆதரிக்காத அவன் வேண்டாம் என்று உபேட்சித்து விட்டால் அந்த மணிமாமை அந்த அழகு அழகான அழகுன்னு அனிமாமின் அழகான அழகு சாத்தியமான நிறம் நல்ல ஒரு ரூபம் சௌந்தரியம் மணிமாமையால் குறைவில்லை, அதனால ஒரு குறைவு இல்லை. என்ன அர்த்தம்னா சௌந்தரியம் இருந்து அத்தாலே நமக்கு வருவது ஒரு பிரயோஜனம் உண்டாய், அது போனதினாலே ஒரு குறை கிடைப்பதில்லை என்றபடி அதான் சொல்றாரு. சௌந்தரியம் இருந்து அதனால ஒரு பிரயோஜனம் வரதான்டா அது இருக்கும், அதனால பிரயோஜனம் இல்லையே. இந்த சௌந்தரியத்துக்கு என்ன பிரயோஜனம் கேட்டா எம்பெருமானுக்கு உபயோகப்படும், அது இல்லைன்னா அப்புறம் இது இருந்து என்ன பையன் வேண்டாம், என்ன பழைய மாடியே ஆச்சு வேண்டாம் ஒண்ணுமே வேண்டாம். எப்படியானால் கிருஷ்ணாவதாரத்திலே கூனி ஒரு பாட்டி ஒருத்தி வந்தாள், கூனி கிருஷ்ணன் என்ன பண்ணான்னா அவள் கொடுத்த சந்தனத்தை வாங்கி கொண்டு அவளுக்கு இளமையை கொடுத்தாள். அப்படி முகவாய் கட்டியை பிடித்து நிமிர்த்தினான், அவளுடைய கூணெல்லாம் நிமிர்ந்து போயிடுத்து, தடவினான் அவளுக்கு அப்படியே இளமை வந்துடுச்சு உடம்பு முழுக்க. மதுரா நகரத்திலேயே அவளை போல அழகி யாருமே இல்லை என்று சொல்லும்படியாக ஆச்சரியமான அழகு வந்து அவளுக்கு. அவ என்ன சொன்னான் கேட்டா, இந்த அழகு நீ கொடுத்தது இது உனக்கு தான், நீயே எடுத்துக்கொள்ள வேண்டும், அதனால எங்காத்துக்கு வாங்கிட்டாவும், இதை நான் வேற ஒருத்தருக்கு கொடுக்க மாட்டேன், நான் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், இது நீ கொடுத்த அழகு உனக்கு சொந்தமான அழகு, அதனால் நீர்தான் வர வேண்டும் என்பதாக அவள் ஆசைப்பட்டாள். அதுதான் நியாயமான விஷயமா இருக்க முடியும். ஆனால் மாறாளன் கவராத அவன் வேண்டான்னு சொல்லிட்டா அது வேண்டாம், மாறாளன் கவராத மணிமாமை குறைவிலமே அப்படி ஒன்று இருந்து பிரயோஜனம் இல்லை
என்பதாக இந்த பாசுரத்திலே சாதித்தார். சுவாமி தேசிகன் இந்த பாசுரத்தை சொல்லும் போது சௌந்தர்யாதவோன்னு ஆரம்பிக்க, சௌந்தரி அழகு அழகாக ஒவ்வொரு பாசுரத்துலேயும் ஒவ்வொரு விஷயம் சொல்லப்படுற, அதாவது என்னுடைய அழகு, என்னுடைய மனசு, என்னுடைய வாக்கியம் ஒன்று ஒன்றா சொல்ல போகிறேன். இதெல்லாம் எம்பெருமான் உபேட்சித்தான் ஆனால் அது எனக்கு தேவையில்லை, வேண்டாம் என்பதாக அதனுடைய அர்த்தம். சௌந்தர்யாதோ சுகியே ஹிருதிச கணிகரே, என்னுடைய ஹிருதயம் மனசு அப்படி ஒன்று ஒன்றா வரப்போகுது. இது எல்லாமே பகவானுக்கு உபயோகப்படாமல் இருந்தால் வேண்டாம் என்பதாக இருக்கும். இந்த ஸ்லோகத்தில் கடைசியில் சுவாமி சொல்லும்போது இத்யுச்சே வாயுனு ததுபரி கதையன் தம் சிவாத்யாசிரிதாங்கம், சிவாத்யாசிரிதாங்கம் அப்படின்னு இந்த சாஸ்திரத்தையும் சொல்கிறேன். சிவன் முதலானவர்களால் ஆசிரியக்கப்பட்ட திருமேனியை உடையவன் என்பதாக அர்த்தம். ஏராளம் இறைவனும் என்ற பாசுரத்தினுடைய ஒரு அர்த்தம் அது. சிவன் முதலியவர்களால் ஆசிரியக்கப்பட்ட திருமேனியை உடையவன் எம்பெருமான் இந்த கடைசியில சுவாமி சொல்றான். ஸ்லோகத்தினுடைய கடைசியில இத்யூச்சே காரிசூனு ததுபரி கதையம் ஸ்தம் சிவாத்யாசிரிதாங்கம், இதுக்காக கடைசியில சொல்றாங்க. சிவன் முதலானவர்களுக்கெல்லாம் தன் திருமேனியை கொடுத்துருக்கான், எனக்கு கொடுக்கலையே என்பதாக ஒரு அர்த்தம். இந்த திருமேனி அவனுக்காக தானே நான் வச்சேன், அந்த திருமேனி எனக்கு, என் திருமேனி அவனுக்கு, அதுக்காக தானே நான் வச்சுட்டு இருக்கேன், அதுக்காக தானே எனக்கு இருக்கு. அப்போ அவர்களுக்கு கிடைத்தது எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு ஒரு அர்த்தம் தெரிவதற்காக அதையும் தனியாக போடுறார். இருக்கும் அழகா நாச்சியார் சுடி கொடுத்த நாச்சியார் அருளி செய்தார். பெற்றொருதாய் ஒழியவே போய் பேர்த்தொருதாயில் வளர்ந்த நம்பி மற்பொருந்தா மற்களமடைந்த மதுரை புறத்தென்னை உய்த்திடுமின் மற்றிருந்தீர்கள் கரியலாக மாதவன் என்பதோர் அன்புதன்னை உற்றிருந்தேனு குறைத்ததெல்லாம் ஊமையரோடு செவிடர் வார்த்தை பெற்றிருந்தாளே ஒழியவே போய் பேர்த்தொரு தாயில் வளர்ந்த நம்பி. கிருஷ்ணனை பற்றி சொல்றார், பெற்றிருந்தாள் ஒருத்தி, வளர்த்த தாய் வேற ஒருத்தி. எதுக்கு இல்லைங்க கேட்டால் பெற்று இருந்தால் அதான் அழகான பெற்று இருந்தால் அவ்வளோதான், பெற்றதை தவிர வேற ஒன்றும் பண்ணலாம். ஆனால் இவளை விட்டுட்டு இன்னொரு அம்மா கிட்ட போனானே, இப்போ இவ கஷ்டம் உனக்கு தெரிஞ்சுதா? இல்லை அவகிட்டையாவது நிரந்தமாக இருந்தானா? இல்லை அதுக்கப்புறம் அங்கிருந்து மறுபடியும் இங்கே வந்துட்டான். யார் கஷ்டமும் தெரியாது அவனுக்கு, பெற்றவள் கஷ்டமும் தெரியாது, வளர்த்தவள் கஷ்டமும் தெரியாது, ஒரு பெண்ணுடைய கஷ்டமும் தெரியாது. ஒரு பெற்றவள் என்ன ஆசைப்பட போறா திருப்பி திருப்பி? குழந்தையை பெற்றவள் என்ன ஆசைப்படுவாங்கன்னா குழந்தையை எடுத்து அணைத்து கொள்ள வேண்டும், குழந்தைக்கு பால் கொடுக்கணும், குழந்தைய வளர்க்கணும், இதுதானே ஆசைப்படுவான். அது அவளுக்கு கிடையாது. சரி, வளர்த்தவள் என்னதான் ஆசைப்படுவாள் அப்படின்னு கேட்டா, அந்த குழந்தை தன்னோடையே இருக்க வேண்டும், தான் அதை அணைத்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு தான் நினைப்பா. அவளுக்கும் அது கிடையாது. பெற்றிருந்தானே ஒழியவே போய் பேர் தொருதாயில் வளர்ந்த நம்பி மற்பொருந்த மற்களம் அடைந்த. இவன் இங்க மதுரையில பிறந்து இங்க பெற்றிருந்தாலே ஒழித்து அவர் அங்க போனான் ஆயுர்குலத்துக்கு. கடைசியில அங்கேயே விட்டு மறுபடியும் மதுரைக்கு திரும்பி வந்தான். சரி, இங்க திரும்பி வந்தா என்ன பண்ண போறான் அப்படின்னு பார்த்தா, இவ யாரைய யாருக்காக தன் திருமேனியை கொடுக்க போறான்? இவளையும் விட்டுட்டு அவளையும் விட்டுட்டு தன் திருமேனியை யாருக்கு கொடுப்பதற்காக பகவான் இப்படி வரான் அப்படின்னு பார்த்தா, மற்பொருந்த மற்களம் அடைந்த மல்யுத்தத்திலே மல்லர்களுக்காக தன் மேனியை கொடுக்குறானா, அவர்களை கட்டி பிடிச்சிட்டு இருக்கா ரெண்டு மல்லர்கள் கிருஷ்ண திருவேணியை கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. அதை பார்த்தா அந்த ஆளுக்கு கோபமா இருக்கும், இப்படியா ஒரு பையன் இருப்பார், இப்படியா ஒருத்தர் இருப்பார், இவருடைய கட்டத்தை விட்டுட்டு அவர்களுக்கு போய் தன் திருமேனியை கொடுத்துருக்க. மதுரை புறத்தென்னை உயிர்த்திடுவேன் அந்த மாதிரியாக ஏராளம் இறையோனும் திசைமுகனும் இவர்களுக்கெல்லாம் இருக்கு. சிவனுக்கு பெருமாள் திருமேனியில் இடம் இருக்கு, பிரம்மாவுக்கு பெருமாள் திருமேனியில் இடம் இருக்கு. எனக்கு வேண்டாம், அந்த திருமேனியை எனக்காக எம்பெருமான் ஒதுக்க மாட்டான்னா என் திருமேனியும் அந்த திருமேனியும் சம்சேஷம் அப்படிங்கிற ஒரு ஆனந்தம் எனக்கு கிடைக்காதா என்பதாக ஆழ்வாருடைய அந்த பாவம் இதில் தெரிகிறது. அதுக்காக தான் சுவாமி தேசிகன்
முதல் பாட்டினுடைய அர்த்தத்தை முதல்ல சொல்லிட்டேன். இருந்தா கூட கடைசியில சிவாத்யாசிரிதாங்கம் அப்படின்றதாக கடைசியில சாதிக்கிறேன். இப்படியாக இந்த முதல் பாசுரத்துடைய அர்த்தத்தை முடிக்கவும். இன்னைக்கு ஆச்சரியமாக ஆழ்வாருடைய திருநட்சத்திரம், குருத்தாழ்வாருடைய திருநட்சத்திரம், அதிலே திருவாய்மொழி ஆரம்பம். இந்த அழகான பாக்கியம் நமக்கு ஆழ்வானுக்கு ஆழ்வான் திருநாமம் வச்சது சுவாமி ராமானுஜர். நம்மாழ்வாரை போலே ஆழ்ந்து போய் இருந்தபடியினாலேயே, பகவத் பக்தியிலே ஆழ்ந்து ஊறி நின்றபடியாலே, பகவத் பக்தியிலே எல்லாரையும் ஆழ்த்துகிறபடியாலே அவருக்கு ஆழ்வான் என்பதாக திருநாமம் வைத்தார். அந்த திருநாமம் தான் இன்னைக்கும் பிரசித்தம். சிவசாங்கமேஸ்வரர் என்பதாக இருந்தாலும் குரத்து ஆழ்வான் என்பதாக பிரசித்தமாக எழுதியிருந்த அவருடைய திருநட்சத்திரத்திலே திருவாய்மொழி முதலான நாலாறு திவ்ய பிரபந்தத்தை ஆரம்பித்து சொல்ல வேண்டியது என்பதாக ஒரு வியவஸ்தை பண்ணியிருக்கிறார். ஏனென்றால் திவ்ய பிரபந்தத்துக்கு அவர் செய்த உபகாரம் அத்தனை பரம உபகாரம். அதனால ஆழ்வார்களுக்கு இருக்கிற பாவம் அவருக்கு இருக்கான். அப்படி இவர் எப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் நமக்கு இருந்தபடியால்தான் இந்த மாதிரியான ஒரு வியாக்கியானங்கள்லாம் கூட நமக்கு கிடைச்சிருக்கு. ஒரு விதத்தில் லேட்டா கிடைக்காது. ஏன்னு கேட்டோம்னா ஆழ்ந்து போய் வியாக்கியானம் பண்ணியிருக்கான். ஆழ்வார்களுக்கு ஏன் ஆழ்வான் பேர் வந்தது? என்ன ஆழ்ந்து போக முடியாது, எப்படி அவர்களால் அப்படி ஆழ்ந்து போக முடிந்ததுன்னு கேள்வி. அதாவது ரொம்ப பெரிய பெரிய மகர்ஷிகள் வால்மீகி, வியாசர், சுகர், பராசரர், இவர்கள்லாம் எத்தனையோ வருஷ காலமாக இருந்து தபஸ் பண்ணி அதனுடைய பலனாக எம்பெருமானை அனுபவிக்கப்பட்டு இருக்கார். ஆனால் இங்கேயோ ஆழ்வார்கள் இவர்களுக்கு எப்படி, இவர்கள் ரொம்ப நாளா தபஸ் பண்ணி, என்ன ஜென்மாந்தரமா தபஸ் பண்ணி மகர்ஷிகளை போல அந்த பலனை பெற்றார்கள் அப்படின்னு சொல்ல முடியல. நயர் வர மதிநல மருளின்னு எம்பெருமானே கொடுத்துருக்கான். ஆழ்ந்து போக முடிந்தது எப்படி இவர்களாலே அப்படின்னு கேட்டா, முக்கியமான விஷயம் சுவாமி தேசிய அழகா ஒரு விஷயம் சாதிக்கிற, இவர்கள்லாம் நித்திய சூரியர்களுடைய அவதாரம். அதாவது நித்திய சூரியர்கள் தானே எம்பெருமான் கிட்ட ஆழ்ந்து ஸ்தோத்திரம் பண்றவர்கள். ஸ்ரீவைகுண்ட லோகத்தில் நித்திய சூரியர்கள் எல்லாம் தத் விப்ராசோவி பன்யவோ ஜாகிருவாகும் சஸ்தமிந்ததே என்பதாக எம்பெருமானுமே ஆழ்ந்து ஆழ்ந்து எப்பவுமே ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருப்பவர்கள் நித்திய சூரியர். அவர்கள் வந்து இங்க அவதாரம் பண்ண முடினாலே இவர்களுக்கு இது நடக்குது. ஆனா கூட அவர்களுடைய அவர்கள் அவதாரமா வரட்டும். சுவாமி முனிவாகன போகத்திலே அழகா ஒரு விஷயம் சாதிக்கிறார். அமல்நாத் பிரான் வியாக்கியானத்துல திருப்பாநாழ்வாரை பற்றி சாதிக்கும் போது சுவாமி தேசியன் அழகா சாதிக்கிறார். காரண விசேஷம் இன்னது என்று அறுதியிட அரிதா இருப்பது ஒரு சுகிருத விசேஷத்தானே அப்படின்னு. எம்பெருமான் பரம அனுகிரகம் பண்ணிருக்கான், எம்பெருமானே அவதாரம் பண்றான்னு கூட சொல்லலாம். நித்திய சூரியர்களுடைய அம்ச அவதாரமும் இருக்கு. இதெல்லாம் ஒரு ஜீவர்களுக்கு கிடைச்சிருக்கு, இவர்கள் அத்தனை ஆழ்ந்து இருக்கான்னா இதுக்கு என்ன காரணம்? திருப்பாநாழ்வார் அனாதி காலமாக தாம் இழந்து நின்ற பகவத் அனுபவத்தை இந்த ஜென்மத்திலே பெற்றார் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா எம்பெருமானுடைய கருணை தான் காரணம். சரி, எம்பெருமானுடைய கருணைக்கு என்ன காரணம் அப்படின்னா, காரண விசேஷம் இன்னது என்று அறிவிட அரிதாக இருப்பது அதுக்கு என்ன காரணம் கண்டுபிடிக்க முடியாது. ஏதோ காரணம், அதாவது எம்பெருமானுடைய கருணை இருக்கே, இத்தனை அளவு விசேஷமான கருணை வர்றதுக்கு இத்தனை அளவு ஏதாவது பண்றக்காரன் கிடையாது. கருணைக்கு அது கிடையாது, சின்ன ஒரு வியாஜத்தை வச்சுன்னு வந்துடும். அதாவது கருணைய மிருகத்துக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் தேவையில்லை, சாக்கு தேவை. கருணை வரணும்னா எம்பெருமானுடைய கருணை நம்மிடம் வர வேண்டுமானால் அதற்கு ஒரு காரணம் தேவையில்லை. ஆனால் சின்ன சாக்கு இருந்தால் போதும், தானா வந்துடும். சின்னதாக இடம் கொடுத்தா போதும், பெரிய ஜலப்பிரவாகம் மாதிரி தான் அது. பெரிய ஜலப்பிரவாகம் ஒரு இடத்துல சின்னதாக ஒரு இடம் கிடைச்சா போதும், அது அது வர ஆரம்பிச்சிடும் தானா. அந்த மாதிரியாக ஏதோ ஒரு சாக்கு, காரணத்தை எதிர்பார்த்து கருணை வருதுங்கிறது அந்த தபஸ் பண்ணுறவர்கள் கிட்ட. அவ எந்த அளவு தபஸ் பண்றாளோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி கருணைலாம் வரும். நமக்கு அதெல்லாம் கிடையாது. ஒரு வியாஜத்தை மாத்திரம் அவலம்பித்து வரக்கூடியது எம்பெருமானுடைய கருணை. அதனால்தான் சுவாமி சாதிக்கிற காரண விசேஷம்
இன்னது என்று அறுதியிட. ஒரு காரண விசேஷம் இதுன்னு தெரியாமல் எம்பெருமான தல்லக்த சாவராச பிரதம குரு கிருபா கிருஹ்யமானஹ கதாசித்து அப்படிங்கிறார். தல்லக்த சாவகாச, தனக்கு எப்போ அவகாசம் கிடைக்கும்னு பார்த்துட்டுருக்கேன். கருணை நம்ம எப்போ உள்ள போகிறலாம், நம்ம எப்போ இவனுக்கு ஞானத்தை எல்லாம் கொடுக்கலாம்னு கருணை பார்த்துட்டு திடீர்னு ஒரு இடம் கிடைச்சிருத்திர பட்டன் உள்ளுக்குள்ளே வந்து சகல ஞானத்தையும் கொடுக்குமா. அந்த மாதிரியாக இவர்களுக்கும் ஏதோ ஒரு சுகுர்த விசேஷத்தினாலே எம்பெருமானுடைய கருணையானது உள்ள வந்தபடினாலே மயர் வர மதிநலம் அருளினான் அப்படின்னு மயர் வர மதிநலம் கிடைக்கும். அப்படி இருந்த ஆழ்வார்களுடைய அவதாரம் விசேஷமான அவதாரம் என்பதாக சுவாமி தேசியம் சாதிக்கிறார். அது எம்பெருமானுடைய அவதாரம், நித்திய சூரியனுடைய அவதாரம் என்பதாக கொள்ள வேண்டும் என்பதையும் சாதிக்கிறார். அப்படிப்பட்ட ஆழ்வார்களுக்கு சமமாக கூறத்தாழ்வான் ஏழியிருந்தார். அதனால் இவரும் ஆழ்ந்து போய் வியாக்கியான அர்த்தங்கள்லாம் நிறைய சாதித்தார். அவன் எம்பெருமானாரே இவரை கொண்டு அர்த்தங்களை கேட்க வேண்டும் என்பதாக அருளி செய்தார் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு வைபவத்தை உடையதானபடினாலே அவருடைய அனுகிரகமும், அதே மாதிரியாக அந்த சம்பிரதாய நமக்கு அப்படியே பூர்ணமாக கிடைக்கும்படியாக மகான்கள்லாம் என்னென்ன எழுதி வைத்தாலோ என்னென்ன சொல்லி வைத்தாலோ அதெல்லாம் பூர்ணமாக கிடைக்கும்படியாக நமக்கு ஆச்சாரியர்கள் அனுகிரகம் செய்திருக்கிறார்கள். திருக்குறை எபிரான் பிள்ளார் சுவாமி, வேதாந்த தேசியன் முதலான ஆச்சாரியர்கள் அவர்களையும் நாம் இப்போது ஸ்மரித்துக் கொண்டு பல்லாண்டு பாடுவோம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.